ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கருவினுடைய வளர்ச்சி முதல் மாதத்திலிருந்து ஒன்பதாம் மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல் மாதம், இந்த முதல் மாதத்தில் கருவுற்ற கருமுட்டை வளர தொடங்கும். இதனை சுற்றி ஒரு மெல்லிய உறை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். இதுக்கு தான் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது பேர். தமிழில் பனிக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடு தான் குழந்தைக்கு தலையணை மாதிரி செயல்பட்டு குழந்தையை பாதுகாப்பாக வச்சுக்குது. இரண்டாவது பார்த்திங்கன்னா பிளாசண்டா அப்படிங்கிற நச்சுக்கொடி. இதுதான் கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து அம்மாவிட்டிருந்து குழந்தைக்கும் குழந்தையோட கழிவுப் பொருட்களை வெளியேற்றவும் உதவியாக இருக்குது. இந்த முதல் மாதத்தில் குழந்தையோட இரத்த அணுக்கள் எல்லாமே உருவாகி இருக்கும். இந்த இரத்த அணுக்கள்னால் இரத்த ஓட்டமும் தொடங்கியிருக்கும். அடுத்ததாக குழந்தையோட இதயம் ஒரு மினிட்டுக்கு 65 தடவை துடிக்க ஆரம்பிக்கும். குழந்தையோட அளவு ஒரு அரிசியின் அளவுக்கு இருக்கும். இரண்டாவது மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தையோட கை கால்கள் எல்லாமே உருவாகி இருக்கும். ரொம்ப சிறிய அளவில் இருக்கும். நியூரல் டியூப் அப்படிங்கிற மூளை தண்டுவட பகுதிகள் இந்த டைமில் தான் உருவாக தொடங்கும். ஸோ இந்த டைமில் சரியான ஊட்டச்சத்தான ஆகாரங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். குழந்தையோட தலை வந்து பெரிதாகவும் உடம்பு சிறியது அளவிலும் இருக்கும். குழந்தையோட அளவு 1 இன்ச் இருக்கும் இந்த இரண்டாவது மாதத்தில். டாக்டர்ஸ் இந்த டைமில் ஃபோலிக் ஆசிட், கால்சியம் போன்ற மாத்திரைகளை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட எலும்பு மற்றும் மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த டைமில் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. குழந்தைக்கு இந்த மூளை தண்டோட பிரச்சனைகள் இருந்தால் டாக்டர்ஸ் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அடுத்ததாக மூன்றாவது மாதம். இந்த மூன்றாவது மாதத்தில் குழந்தையுடைய கை கால்கள் விரல்கள் வந்து உருவாக தொடங்கியிருக்கும். குழந்தை இப்போ கண்ணை மூடவும் திறக்கவும் செய்யும். விரல் நகங்கள் வளர ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட இனப்பெருக்க உறுப்புகள் உருவாக தொடங்கியிருக்கும். ஆனால் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத அல்ட்ராசவுண்டில் சரியாக பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் 1 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். குழந்தையோட சிறுநீரகம் நன்றாகவே வேலை செய்ய தொடங்கியிருக்கும். கல்லீரல் பித்த நீரை உருவாக்க தொடங்கியிருக்கும். இப்போ மூன்றாவது வார இறுதியில் குழந்தையோட அளவு 4 இன்ச்சும் வெயிட்டு 1 அவுன்ஸும் இருக்கும். 1 அவுன்ஸ் அப்படிங்கிறது 28 கிராம்ஸ். 4வது மாதம். 4வது மாதத்தில் குழந்தையோட இதய துடிப்பை டாப்ளர் அப்படிங்கிற ஒரு மிஷின் வச்சு அம்மாவால் கேட்க முடியும். ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க டாப்ளர் அப்படிங்கிற ஒரு மிஷின். ஸ்கேன் பண்ணும்போது அம்மாவால் ரொம்ப ஈஸியாக கேட்க முடியும். இந்த டைமில் குழந்தை கொட்டாவி விடுறது, விரல்களை சப்புறது, அசைகிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்ய தொடங்கும். இந்த 4வது மாதத்தில் குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத டாக்டர்ஸால் ஸ்கேனில் பார்க்க முடியும். குழந்தையோட அளவு 6 இன்ச்சும் வெயிட்டு 4 அவுன்ஸும் இருக்கும். 5வது மாதம். 5வது மாதத்தில் குழந்தை ரொம்ப அழகாக மூவ் ஆக தொடங்கியிருக்கும். இந்த மூமெண்ட்டை அம்மாவால் ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ஃபஸ்ட் மூமெண்ட்டை வந்து குவிக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேபியோட உடம்பு ஃபுல்லாக சாஃப்டான ஒரு ஹேர் மாதிரியான அமைப்பு இருக்கும். இதுக்கு பேர் லானுகோ அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட ஸ்கின்னை சுற்றி ஒரு நெய் மாதிரியான ஒரு படலம், ஒரு வளவளப்பான ஒரு கோட்டிங் இருக்கும். இதனோட பேர் வெர்னிக்ஸ் கேசியோசா அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இந்த 5வது மாதம் இறுதியில் 1 இன்ச்சு லாங்கும் 1.5 பவுண்டு வெயிட்டும் இருக்கும். 4 to 6வது மாதங்களில் அயன் மற்றும் பீட்டோல் போன்ற மாத்திரைகளை டாக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 6வது மாதம். இந்த 6வது மாதத்தில் பேபியோட ஸ்கின் வந்து பிங்க் கலரில் இருக்கும். குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கங்களோடு இருக்கும். இந்த ஸ்கின் வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். குழந்தையோட கை ரேகைகள் உருவாக தொடங்கியிருக்கும். குழந்தை வந்து மிதிக்கிற மாதிரி அம்மாவால் உணர முடியும். குழந்தைக்கு சவுண்ட் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கும். இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணும். அதாவது இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை மூவ் ஆக தொடங்கியிருக்கும். இந்த டைமில் குழந்தைக்கு விக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஹைட்டு 12 இன்ச்சும் வெயிட்டு 2 பவுண்டும் இருக்கும். அடுத்ததாக 7வது மாதம். இந்த 7வது மாதத்தில்
குழந்தையோட வெயிட் அதிகமாக தொடங்கும், ஃபேட் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அதிகமான வெளிச்சமோ சவுண்டோ கேட்கும்போது குழந்தை அதுக்கேற்ற மாதிரி அசையும் ரெஸ்பாண்ட் பண்ணும். அம்மாவால் இது ரொம்ப நல்லாவே உணர முடியும். 6வது மாத இறுதியில் குழந்தையோட வெயிட்டு 12 இன்ச்சும் வெயிட்டு 2 பவுண்டும் இருக்கும். 7வது மாத இறுதியில் குழந்தையோட ஆம்னியோடிக் ஃப்ளூயிடு குறைய தொடங்கும். ஹைட்டு 14 இன்ச்சும் வெயிட்டு 2லேருந்து 4 பவுண்ட் இருக்கலாம். 8வது மாதம், இந்த 8வது மாதத்தில் குழந்தை வந்து அதிகமாக கிக் பண்ண தொடங்கும், அதாவது மிதிக்கிற மாதிரியான உணர்வு அம்மாவுக்கு தெரியும். இந்த டைமில் குழந்தையோட எல்லா உள்ளுறுப்புகளும் நன்றாக உருவாகி இருக்கும், ரொம்பவே மெச்சூர்டாக இருக்கும். ஆனால் நுரையீரல் மட்டும் சரியான வளர்ச்சி இருக்காது. குழந்தை இப்போ 18 இன்ச்சு ஹைட்டும் 5 பவுண்டு வெயிட்டும் இருக்கும். 9வது மாதம், இந்த 9வது மாதத்தில் குழந்தையோட லங்ஸ் நல்லாவே டெவலப் ஆகிருக்கும். குழந்தை அசைகிறது குறைவாக இருக்கும், ஏன்னா குழந்தை பெருசாகிட்டதுனால அந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. இந்த 7 to 9வது மாதத்தில் ஒரு நாளைக்கு 20 மூமெண்ட் வந்து மதர் ஃபீல் பண்ணணும். இது நார்மலான ஒரு மூமெண்ட். இங்கே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அயன் டேப்லெட் எடுத்துக்கும்போது நீங்கள் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் அயன் டேப்லெட் எடுத்துக்கணும். எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.